இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவிலேயே பிரபலமான டாப் 10 உணவு வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்தியர்கள் அதிகமாக உண்ணும் உணவு வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது. த வண்டர்ஃபுல் வேண்டரிங்ஸ் அப்படின்ற சர்வே படி இந்தியாவிலேயே டாப் 10 பிரபலமான உணவு வகைகளில் 10வது இடத்துல இருக்கிறது இட்லி. ஆமாங்க, இட்லி தாங்க. இட்லி, சாம்பார் சட்னி, இது இல்லாமல் இட்லி, கறி குழம்பு, நம்ம தினமும் வந்து அன்றாட நாளில் சாப்பிடக்கூடிய ஒரு பிரதானமான உணவு இட்லி. ஸோ அது வந்து 10வது இடத்துல இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இட்லி வந்து உலகத்துலேயே வந்து ஆரோக்கியமான உணவில் வந்து முதன்மையான இடத்துல இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 9வது இடத்துல என்ன உணவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபாப். கபாப், கபாப் எப்படி வேணால் சொல்லலாம். குறிப்பாக வந்து கபாப் வந்து இறைச்சினால் செய்யக்கூடிய ஒரு வகையான உணவு. ஆட்டு இறைச்சியோ மாட்டு இறைச்சியோ பொதுவாக ரெட் மீட்டை வந்து அரைச்சி அதை வந்து ஒரு ஷேப், வித்தியாசமான ஷேப்பில் வந்து வடை மாதிரி சுட்டு தருவாங்க. அது வந்து கபாப்ஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது. நீங்கள் வந்து ஷெமி கபாப் இருக்குது, ஷீ கபாப் இருக்குது, இப்போ வந்து வீல் கபாப் இருக்குது. இந்தியாவிலேயே பல விதமான கபாப் இருக்குங்க. அதாவது கபாப் அப்படின்ற உணவு வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், சவுதி அரேபியா இது போன்ற இதர நாடுகள்லேருந்து வணிகம் செய்யக்கூடியவர்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து இந்தியாவில் வந்து பிரபலப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த வகையில் கபாப் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான உணவாக இந்தியாவில் இருக்குது. 8வது இடத்துல என்ன உணவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ் தாங்க, கீமா. கீமா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன், மட்டன், பீஃப் இந்த மாதிரி எல்லா இறைச்சி கூடையும் வந்து செட் ஆகக்கூடிய ஒரு உணவு தான். இறைச்சியை வந்து அரைச்சி அதை வந்து கிரேவி மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணுவாங்க. கீமா பார்த்தீங்கன்னா வடநாட்டிலையும் சரி, சவுத் இந்தியாலையும் சரி, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பிரதானமான உணவு தான். வடநாட்டில் ரொட்டி, நான் இது போன்ற உணவு வகைகளோடு வச்சு சாப்பிடுவாங்க. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவாங்க. கீமா வந்து யூஸ்வலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இருக்குது. ஸோ பிரபலமான உணவு வகைகளில் 7வது இடத்துல என்ன உணவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தால் மக்கனி. தால் மக்கனிங்கிறது குறிப்பாக வந்து வடநாட்டில் அதிகமாக வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தாங்க. தால் மக்கனி வந்து ஒரு பஞ்சாப் ரீஜியனை சேர்ந்த ஒரு உணவு. தால் மக்கனி எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பருப்பு அதுக்கப்புறம் ராஜ்மா ரெண்டுத்தையும் கலந்து செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான உணவு தான் இது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாப்பாடோட, அதாவது ரைஸோட தான் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த உணவு பழக்கம் வந்து வடநாட்டில் மட்டும் இல்லாமல் தென்னாட்டிலையும் வந்து ஸ்லோவாக வந்து இந்த பழக்கத்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து மக்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். ஸோ 6வது இடத்துல என்ன உணவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வியூவர்ஸ் வந்து நீங்களே வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தாங்க. ஆமாங்க, சாட் ஐட்டம்ஸ். சாட் ஐட்டம்ஸில் என்னென்ன உணவு வந்து கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா, சமோசாவாக இருக்கட்டும், பானிபூரியாக இருக்கட்டும், பேல்பூரியாக இருக்கட்டும், மசால் பூரியாக இருக்கட்டும், இது போன்ற இதர உணவு வகையில் வந்து சாட் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வர உணவு தாங்க. நீங்கள் அதிகமாக நம்ம வந்து பானிபூரி, மசால் பூரிலாம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக நம்ம சாப்பிடுவோம். வடநாட்டில் வந்து இன்னும் அதிகமாக பிரபலமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. ஸோ இந்த உணவு வகை வந்து நம்ம வந்து ஸ்நாக்காக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இது வந்து 6வது இடத்துல அதிக மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. ஸோ 5வது இடத்துல எந்த உணவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவை, இந்த ஸ்நாக்கை நீங்கள் வந்து டீ கூட அதிகமாக வச்சு சாப்பிடுவீங்க. என்ன கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஆமாங்க, சமோசா. ஸோ இந்த குறிப்பிட்ட உணவான சமோசா வந்து இந்தியாவோட பிரதானமான உணவுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அது கிடையாது. ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட உணவு வந்து பார்சீக கல்ச்சர்லேருந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு உணவு தாங்க. முகல்ஸ் டைமில் வந்து இந்த உணவை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சமோசாவில் என்ன இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும், மசாலா இருக்கும். ஆனால் வந்து குறிப்பாக முதல் முறை சமோசா வந்து உருவாக்கப்பட்ட போது அதில் வந்து இறைச்சியை முதன்மையாக வச்சு உருவாக்கப்பட்ட உணவு தாங்க. அதை காலப்போக்கில் வந்து நம்ம வந்து வெஜிடேரியன் டிஷ்ஷாகவே மாற்றிட்டோம். இதுதான் சமோசாவோட ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ பிரபலமான உணவு வகைகளில் 4வது இடத்துல என்ன உணவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தந்தூரிங்க. தந்தூர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சுற்றி தான் எல்லாமே வரும். தந்தூரி ரொட்டி, தந்தூரி சிக்கன், அந்த மாதிரி தந்தூர் அப்படின்ற ஒரு உணவு வந்து எங்கேருந்து ஒரிஜின் ஆகுதுன்னா, மிடில் ஈஸ்ட், அதே வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து தான். தந்தூர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கிளே, அதாவது மண்ணில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அடுப்பில் நெருப்பில் டைரெக்டாக காட்டி அதில் வேக வச்சு செய்யக்கூடிய ஒரு உணவு வகையை தான் வந்து நம்ம தந்தூர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு பட்சத்தில் நம்ம ரொட்டியையோ இறைச்சியோ அடுப்பில் நெருப்புலையே டைரெக்டாக காட்டி செய்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து தந்தூரி ரொட்டி, தந்தூரி சிக்கன், அந்த மாதிரி தந்தூரியை வந்து ப்ரிஃபிக்ஸாக வச்சு வரக்கூடிய வந்து பேர்கள் வந்தது. ஸோ இந்த உணவு வந்து 4வது இடத்துல இருக்குது, பிரபலமாக வந்து இந்தியர்கள் வந்து சாப்பிட்றாங்க. 3வது இடத்துல என்ன உணவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து இந்தியர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக வெளிநாட்டில் வந்து எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் சிக்கன். ஸோ இதில் வந்து இன்னொரு கேட்டகரியில் என்ன வரும்னா, பட்டர் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் டிக்கா மசாலா, இது எல்லாமே வந்து 3வது இடத்துல இருக்குது. இது இந்தியர்கள் மட்டுமல்லாது, இந்திய உணவான இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிநாட்டவர்களும் வந்து அதிகமாக சாப்பிட்டு வராங்க. இந்த ஒரு டிஷ் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்பைஸ் ப்ளஸ் ஸ்வீட் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ பஞ்சாப்லேருந்து மற்ற எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆன இந்த குறிப்பிட்ட உணவு வந்து யூகேயோட நேஷனல் ஃபுட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் ஃபேக்ட். ஸோ இந்த உணவு வந்து 3வது இடத்துல இருக்குது. ஸோ 2வது இடத்துல என்ன உணவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு சவுத் இந்தியன் ஃபுட் தாங்க, தோசை. தோசை அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து எல்லா வகையான தோசையும் வரும். மேபி லைக் ப்ளைன் தோசாவாக இருக்கட்டும், மசால் தோசாக இருக்கட்டும், பன்னீர் தோசையாக இருக்கட்டும். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் டிஷ்ஷஸும் வந்து இந்த கேட்டகரியில் அடங்கும். இது வந்து சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லையும் சாப்பிடக்கூடிய ஒரு
பிரதானமான உணவாக தான் இருக்கு. ஸோ இந்த உணவு வகையை இந்தியர்கள் மட்டுமல்லாது மற்ற நாடுகளில் உள்ள மக்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. யூரோப்பியன்ஸ் குறிப்பாக இதை வந்து பேன் கேக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த உணவு வகை அதிகமாக சாப்பிடக்கூடிய இந்தியர்களோட உணவுகளில் ரெண்டாவது இடத்துல இருக்கு. ஸோ அதிகமாக சாப்பிடக்கூடிய இந்திய உணவு வகைகளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வியூவர்ஸே கவனிச்சிருப்பீங்க அது என்ன உணவு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பார்சீக கல்ச்சர்லேருந்து வந்த உணவு தாங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் சொல்லியிருப்பீங்க, பிரியாணி அதுதாங்க. பிரியாணி அப்படின்ற கேட்டகரியில் எல்லா கைண்ட் ஆஃப் பிரியாணிஸும் வரும். பாம்பூர் பிரியாணி இருக்கட்டும், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கட்டும், ஹைதராபாத்தியாக இருக்கட்டும், ஸோ காஷ்மீரியாக இருக்கட்டும், மொராதாபாத்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் டிஷ்ஷஸும் நம்ம குறிப்பாக பார்த்துருப்போம். இந்த பிரியாணி அப்படின்ற உணவு வகையை சுற்றி நிறைய மீம்ஸ் அப்புறம் நிறைய ட்ரோல்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஸோ டியர் வியூவர்ஸ், இது வரைக்கும் நான் சொன்ன இந்த டாப் 10 உணவு வகைகளில் உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்டில் தென், இட்ஸ் பாய் பாய் ஃப்ரம் கௌதம்.